ஹலோ இரவன் வெல்கம் டு அட்வான்ஸ் லிங்க் ஆட்ஸ் டுட்டோரியல்ஸ் சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மெசேஜ் ஆட்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த லிங்க்டின் மெசேஜ் ஆட்ஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வச்சிருப்பீங்க அந்த பிஸ்னஸ்க்கான இன்ஃபர்மேஷனை நீங்கள் டைரெக்டாக இன்னொரு பிஸ்னஸ் ஓனஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம் நீங்கள் நார்மலாகவும் லிங்க்டின்ல மெசேஜஸ் சென்ட் பண்ணலாம் ஆனால் நீங்கள் ஒவ்வொருத்தராக டார்கெட் பண்ணி ஒவ்வொருத்தராக சர்ச் பண்ணி அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக மெசேஜ் அனுப்புறது ரொம்பவே ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம் அதுவும் டைம் டேக்கிங் ஆனால் ஒரு பர்டிகுலர் கேட்டகிரி இருக்கிறவங்களை மொத்தம் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஸ்பான்சர்ஸ் மெசேஜ் ஆட்ஸை நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே இன்ஸ்டன்ட்டாக உங்களுடைய மெசேஜ் வந்து சென்ட் ஆயிரும் ஸோ அதனால் உங்களுடைய மெசேஜ்க்கான ரீச் அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ்க்கான லீட்ஸ் கண்டிப்பாக அதிகமாக கிடைக்கும் சரி வாங்க இந்த லிங்க்டின் மெசேஜ் ஆட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம் லிங்க் இன் மெசேஜ் ஆட்ஸ் ஆர் தி கிரேட் வே டு ஸ்பெண்ட் டார்கெட்டெட் மெசேஜ் டூ பீப்பிள்ஸ் இன்பாக்சஸ் வேர் தி ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம்ஸ் ஸோ நாம் அனுப்புகிற மெசேஜ் பார்த்திங்க அப்படின்னா டேரக்டாக அவங்களுடைய இன்பாகஸ்க்கு போயிடும் ஸோ முன்னாடி ரன் பண்ண கேம்பெயின்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய டைம் லைனில் தான் ஷோ ஆகும் ஆனால் இந்த மெசேஜ் அதை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டைரக்ட் இன்பாக்ஸ்க்குள்ளே போயிட்டு டெலிவர் ஆகும் ஸோ அதனால அவங்க உங்களுடைய ஆடை ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்கு சரி வாங்க இந்த மெசேஜ் ஆடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் என்னோட லிங்க்டின்ல வந்தது ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீதர் ஜெயராம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ இவங்க எனக்கு இந்த மெசேஜ் ஆடை யூஸ் பண்ணி ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பாத்தீங்க அப்படின்னா ஸ்பான்சர்ட் இருக்குது அன்லாக் யுவர் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கரியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் அவங்க ஐப்பல் லிங்க் யூஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஒரு கால் டு ஆக்ஷன் பட்டன் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதே மாதிரி சேம் எக்ஸாக்ட் காப்பியை தான் நம்ம இன்னைக்கு கிரியேட் பண்ண போகிறோம் அப்புறம் அதே மாதிரி நாம் அனுப்புகிற மெசேஜில் அவங்களுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எடுத்துக்கலாம் இல்லைனா உங்களுடைய கம்பெனி நேம் எடுத்துக்கலாம் ஸோ எங்கே வேணால் நாம் அதை பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு டென் தௌசண்ட் மெம்பர்ஸ்க்கு நீங்கள் உங்களுடைய மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்னா அந்த டென் தௌசண்ட் மெம்பர்ஸ்க்கு நீங்கள் உட்காந்துட்டு அவங்களுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேமை போட்டு நீங்கள் அனுப்ப முடியாது ஸோ அது ரொம்பவே காம்ப்ளிகேட்டட் ஸோ இந்த இடத்துல நம்ம டைனமிக்காக அவங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஸோ அப்போ அவங்க ப்ரைவேட்டாகவே நம்மளுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க நம்மளுடைய நேம்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இம்ப்ரஷன் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம டேரெக்டாக நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை சொல்லாமல் அவங்களுடைய ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நேமை போட்டோம் அப்படின்னா அப்போ அது ப்ராப்பரான ஒரு மெசேஜாக இருக்கும் லைக் ஈமெயில் கான்வர்சேஷன் மாதிரி உங்களுடைய கான்வர்சேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ இப்போ உங்களுக்கு இந்த லிங்க்ட் இன் மெசேஜ் ஆட்ஸோட யூஸஸ் என்னென்னு புரிஞ்சிருக்கும் சரி வாங்க இப்போ நம்ம லிங்க்டின்ல எப்படி இந்த மெசேஜ் ஆட்ஸை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ இதுக்கு நான் என்னோட கேம்பெயின் மேனேஜரில் ஆல்ரெடி லாக்இன் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ நம்ம ஒரு ஃப்ரெஷ் கேம்பெயினை கிரியேட் பண்ண போகிறோம் மெசேஜ் ஆட்ஸ்க்காக ஸோ ஜஸ்ட் கிரியேட் கேம்பெயின் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நியூ ஆட் குரூப் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன் மெசேஜ் ஆட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அடுத்து ஸோ ஸ்டேட்டஸ் ஆக்டிவ்ல அப்படியே இருக்கட்டும் ஸோ அடுத்து நம்மளுடைய ஷெடியூல் ஸோ உங்களுடைய ஷெட்யூல் டேட் என்னைக்கு அப்படின்றத செலக்ட் பண்ணிக்காங்க ஸோ என்னோட டேட் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் மண்டேலேருந்து என்னோட ஆட் வந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்ற கண்டிஷனோட நான் இந்த ஆடை ரன் பண்ண போகிறேன் ஸோ ஜஸ்ட் சேவ் அப்படின்றத கொடுக்குறேன் ஸோ இப்போ நம்மளுடைய கேம்பெயின் குரூப் வந்து கிரியேட் ஆகிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸை செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ என்னோட ப்ரிஃபர் பார்த்திங்க அப்படின்னா கன்வர்ஷனில் லீட் ஜென்ரேஷன் எடுத்து சூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கன்சிடரேஷில் வெப்சைட் விசிட்டை செலெக்ட் பண்ணலாம் ஏன்னா இந்த மெசேஜ் இடத்துல நம்ம நம்மளுடைய லிங்க்கும் யூஸ் பண்ண போகிறோம் அது நம்மளுடைய வெப்சைட்டுக்கு போக போகுது அதனால நான் வெப்சைட் விசிட் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன் அடுத்து நம்மளுடைய டார்கெட் ஸோ என்னோட டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் தமிழ்நாடு நான் செலக்ட் பண்ண போகிறேன் ஸோ தமிழ்நாடு நான் செலக்ட் பண்ணுறேன் ஸோ உங்களுடைய டார்கெட் லொக்கேஷன் என்னவோ அதை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்காங்க அடுத்து டார்கெட் ஆடியன்ஸை நம்ம இங்கே செலக்ட் பண்ணணும் ஸோ என்னோடது நேரோவில் போயிட்டு ஆடியன்ஸ் ஆட்ரிபியூட் அப்புறம் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸில் ஜாப் டைட்டிலை வச்சு நான் டார்கெட் பண்ண போகிறேன் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாருமே நான் டார்கெட் பண்ண போகிறேன் ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்டர்ன் எக்ஸிகியூட்டிவ் கன்சல்டன்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டைரக்டர் ஆன்லைன் மார்க்கெட்டர் ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே எனக்கு ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு தான் ஸோ இவ்வளோ எனக்கு போதும் ஸோ டார்கெட் ஆடியன்ஸ் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ப்ளஸ் இருக்குது ஸோ இவ்வளோ பேருக்கு என்னோட மெசேஜ் அனுப்பணுமா அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு இவ்வளோ பேருக்கு அனுப்ப தேவை கிடையாது ஏன்னா இந்த லிங்க்டின் மார்க்கெட்டிங் பார்த்திங்க அப்படின்னா அண்டர் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிக்குள்ள வரும் ஸோ அதனால் ஜாப் டைட்டில் டிஜிட்டல் மார்க்கெட்டர் அவங்க இருக்கணும் ஆனால் நேராக உள்ள போயிட்டு நான் என்னோட ஆடியன்ஸை கொஞ்சம் செக்ரிகேட் பண்ண போகிறேன் ஸோ ஆடியன்ஸ் ஆட்டிபீட்டில் போயிட்டு ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் அதில் மெம்பர் ஸ்கில் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சோஷியல் மீடியான்னு டைப் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த இடத்துல சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் சோஷியல் மீடியா ஆப்டிமைசேஷன் சோஷியல் மீடியா அட்வர்டைஸிங் அவ்வளோதான் ஸோ இதுதான் என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டார்கெட் ஆடியன்ஸோட சைஸ் த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் இருக்குது ஸோ இவ்வளோ பேருக்கு என்னோட மெசேஜஸை அனுப்புனாவே போதும் ஸோ இவங்க தான் என்னோடய ரைட் ஆடியன்ஸ் அடுத்து என்னபிள் ஆடியன்ஸ் எக்ஸ்பென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதை அன்செக் பண்ணிடுங்க ஏன்னா நான் செலக்ட் பண்ண ஆடியன்ஸ்க்கு மட்டுமே என்னோட ஆட் போய் டெலிவரி ஆனால் போதும் ஸோ இதை நீங்கள் எனேபிள் விட்டிங்க விட்டீங்க அப்படின்னா லிங்க்டின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ஆடை வந்து ஷோ பண்ணுவாங்க அப்போ உங்களுடைய ஸ்பெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் இதை அன்செக் பண்ணிடுங்க அடுத்து ஆட் ஃபார்மேட்டில் நம்ம இன்றைக்கி மெசேஜ் தான் பண்ண போகிறோம் அதனால் மெசேஜ் ஆட்ஸை நான் செலக்ட் பண்ணுறேன் அடுத்து பிளேஸ்மெண்ட் நம்மளுக்கு டிஃபால்ட்டாக லிங்க்டில் மட்டும்தான் இந்த ஆட் வந்து ரன் ஆகும் அடுத்து பட்ஜெட் அண்ட் ஷெடியூலில் நம்ம டெய்லி பட்ஜெட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுப்போம் அடுத்து நம்ம நம்மளுடைய ஷெடியூலை வந்து செலக்ட் பண்ணணும் ஸோ உங்களுடைய ஆட் என்னையிலேருந்து ரன் ஆகணும் அப்படின்றத ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு என்னோட ஆட் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் மண்டேலேருந்து ரன் ஆகணும் அப்படின்ற கண்டிஷனோட கொடுக்குறேன் அடுத்து பிட்டிங் ஸோ பிட்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா மேனுவல் பிட்டிங் தான் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு மெசேஜ் டெலிவரிக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் ஸோ ஒரு மெசேஜுக்கு லிங்க்டின் இன் ரெக்கமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபிஃப்டி பைசு அதாவது ஒரு ரூபாய் ஐம்பது பைசா நீங்கள் ஒவ்வொரு மெசேஜ் டெலிவரிக்கும் நீங்கள் கொடுக்கணும் ஸோ அப்போ நீங்கள் இந்த த்ரீ தௌசண்ட் பிளஸுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஆகுமோ அதை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பட்ஜெட் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அந்த ஒரு ரூபா ஐம்பது காசில் எத்தனை ஆட்ஸ் டெலிவரி ஆயிருக்கும் அப்படின்றத நீங்கள் மேனுவலாகவே கால்குலேட் பண்ணிக்கலாம் ஸோ என்னோட மேனுவல் பீட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூபா ஐம்பது பைசா நான் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு ஆட்ஸ் என்னுக்குமே அடுத்து நம்ம கன்வர்ஷன் எதுவுமே இங்கே பண்ணல ஸோ கன்வர்ஷன் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பண்ணுவோம் ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்துட்டு சேவ் அப்ளை பண்ணுங்கள் ஸோ அடுத்து நம்ம இங்கே நம்மளுடைய ஆடை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் ஸோ அதாவது நம்மளுடைய மெசேஜஸை ஸோ ஜஸ்ட் க்ரியேட் நியூ ஆட் அப்படின்றது கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுடைய ஆடுக்கான நேமை கொடுங்க ஸோ இந்த இடத்துல நான் சிம்பிளிஃபைடு லேர்னிங் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன் அடுத்து சென்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணியிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட் தான் டிஃபால்ட் சென்டராக இருப்பாங்க இன்கேஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க வேறு ஒரு நேமில் சென்ட் பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஆட் சென்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் அந்த சென்டரோட நேமை டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ அவங்களுக்கு நீங்கள் சென்டர் ரிக்கொஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஆப்ஷனில் அவைலபிள் இருக்கும் ஸோ அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி நீங்கள் சென்டராக அனுப்பிக்கலாம் அடுத்து மெசேஜஸ் ஸோ இந்த இடத்துல தான் நாம் நம்மளுடைய மெசேஜஸவே டிஸ்பிளே பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டிப்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சப்ஜெக்ட்டை வந்து அட்ராக்டிவாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்க்ளூசிவ் இன்விடேஷன் அப்புறம் கனெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்புறம் ஜாயினர்ஸ் ஸோ இந்த மாதிரியான கீவேர்ட்ஸை வந்து நீங்கள் சப்ஜெக்ட் லைனில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது அட்ராக்டிவாக இருக்கும் டெஃபினட்டாக உங்களுடைய மெசேஜஸை கிளிக் பண்ணி வியூ பண்ணி பார்ப்பாங்க அப்புறம் உங்களுடைய மெசேஜோட கேரக்டர் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் ஃபிஃப்டி கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க அப்புறம் உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டுக்கான ஹைப்பர் லிங்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதனால் உங்களுடைய மெசேஜ் ஆடோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ப்ரோ டிப்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ணுறீங்களோ அவங்களுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்புறம் கம்பெனி நேம் அப்புறம் அவங்களுடைய ஜாப் டைட்டில் அப்புறம் அவங்க என்ன இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பர்சன்டேஜ் ஃபஸ்ட் நேம் அப்புறம் பர்சன்டேஜ் போட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல யாருக்கு அந்த மெசேஜ் டெலிவரி ஆகுதோ அவங்களுடைய நேம் வந்து அப்பியர் ஆகும் ஸோ இது அப்படின்னு நம்ம பார்ப்போம் இப்போ ஸோ இந்த இடத்துல நான் சப்ஜெக்ட் அப்படின்ற இடத்துல நான் ஆல்ரெடி கொஞ்சம் டைட்டில் எடுத்து வச்சிருக்கேன் அதாவது சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஒர்க் ஷாப்ஸ் ஆன்லைன் ட்ரைனிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஸோ இதை நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன் ஸோ என்னோடய சப்ஜெக்ட் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு ஸோ இதே மாதிரி நீங்களும் அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் லைனை வந்து கொடுத்துக்காங்க அடுத்து மெசேஜ் டெக்ஸ்டில் நம்ம நம்மளுடைய பாடி ஆஃப் த கன்டென்ட்டை வந்து நம்ம கொடுக்கணும் ஸோ இதுக்கு நான் ஆல்ரெடி கொஞ்சம் கண்டென்ட் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன் ஸோ இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன் ஸோ இதுதான் என்னோட கண்டென்ட் இந்த இடத்துல நாம் யாருக்கு அந்த மெசேஜ் டெலிவரி ஆகுதோ அவங்களோட நேம் வந்து எனக்கு வேணும் அதனால ஸ்டார்டிங்கில் ஹாய் அப்படின்னு கொடுத்துட்டு இன்செட் கஸ்டம் ஃபீல்டு அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா அதை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்றது செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஹாய் அப்புறம் அவங்களோட நேம் வந்து போயிடும் ஸோ அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எத்தனை கஸ்டம் ஃபீல்டு வேணுமோ அதனே நீங்கள் கொடுத்துக்கலாம் இன்செட் கொடுத்துட்டு ஸோ லாஸ்ட் டைம் வேணும் அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் டைம் கொடுத்துக்கலாம் கம்பெனி நேம் கொடுத்துக்கலாம் இல்லைனா ஜாப் டைட்டில் கொடுத்துக்கலாம் இண்டஸ்ட்ரி கொடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல எந்த கஸ்டம் ஃபீல்டு வேணுமோ அதை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவங்களுடைய கம்பெனி நேமை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் இன்செட் போய்ட்டு கம்பெனி நேம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ வாண்ட் டு இம்ப்ரூவ் யர் பேட் ஆர்கானிக் மார்க்கெட்டிங் ஆன் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கம்பெனி நேம் வந்து அப்பேர் ஆகும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் கஸ்டம் ஃபீல்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ என்னோடய கேஸ்க்கு நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன் அடுத்து இந்த இடத்துல உங்களுடைய வெப்சைட்டுக்கு நீங்கள் ஹைப்பர் லிங்க் போடணும் அப்படின்னாலும் போடலாம் ஸோ இந்த இடத்துல நான் விசிட் மை வெப்சைட் அப்படின்றத கொடுத்துருக்கேன் ஸோ இதை நீங்கள் ட்ராக் பண்ணிக்காங்க ட்ராக் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஐக்கான் கிடைக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டோட யூஆர்எல் கொடுத்துக்கலாம் ஸோ இந்த இடத்துலனா அன்பிராஜ் டாட் இன் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஸோ ஜஸ்ட் சேவ் கொடுங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஹைப்பர் லிங்க் ஆயிடும் ஸோ இது யாரெல்லாம் கிளிக் பண்ணுறாங்களோ அவங்க உங்களோட வெப்சைட்டுக்கு வருவாங்க ஸோ மெசேஜாக டெலிவரி ஆன மாதிரியும் இருக்கும் அதே மாதிரி உங்களோட வெப்சைட்டுக்கு ஒரு விசிட் கிடைச்ச மாதிரியும் இருக்கும் அடுத்து வேணும் அப்படின்னா நீங்கள் கஸ்டம் ஃபோட்டோ வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ இதில் நீங்கள் உங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ என்னோட கேஸ்க்கு எந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் இல்லை இப்போதைக்கு ஏன்னா என்னோடய வெப்சைட்டில் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் அதனால் நான் இதை செக் பண்ணிடுறேன் அடுத்து கால் டு ஆக்ஷன் பட்டனில் நான் நோ மோர் அப்படின்றத கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன கால் டு ஆக்ஷன் பட்டன் சூட்டபுளாக இருக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க அடுத்து என்னோடய வெப்சைட்டோட யூஆரில் கொடுக்குறேன் அடுத்து பேனர் கிரியேட்டிவ்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் இது த்ரீ ஹண்ட்ரட் இன்ட்டு டூ ஃபிஃப்டி ரேஷியோவில் உங்களுக்கு டெஸ்டாப்பில் மட்டும்தான் அப்பியர் ஆகும் ஸோ இந்த நார்மல் மெசேஜ் ஆடுக்கு இது தேவை கிடையாது ஸோ என்னோட இந்த பேசிக் மெசேஜ் ஆட்ஸ்க்கு இந்த பேனர் தேவை கிடையாது அதனால் நான் இப்படியே விட்டுட்டு ஜஸ்ட் க்ரியேட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன் ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய மெசேஜ் ஆட்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு ஸோ இந்த இடத்துல ட்ராப் அப்படின்னு இருக்கும் ஸோ ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ டாட்ஸ் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிவிட்டு சென்ட் டெஸ்ட் மெசேஜ் அப்படின்றத க்ளிக் பண்ணுங்கள் இப்போ உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க சரி வாங்க இந்த ஆடை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா என்னோட மெசேஜில் வந்து ஸ்பான்சர்ஸ் ஆட் அதாவது நாம் சென்ட் பண்ண ஆட் ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஹாய்னு சொல்லிட்டு என்னோடய நேம் இருக்குது அப்புறம் நம்மளுடைய டெக்ஸ்ட் அப்புறம் என்னோட மெசேஜில் நான் கொடுத்த ஹைப்பர் லிங்க் அப்புறம் ஒரு கால் டு ஆக்ஷன் பட்டன் ஸோ இது ரெண்டுமே என்னோடய வெப்சைட்டுக்கு தான் போகும் ஸோ இந்த மாதிரி தான் ஒரு மெசேஜ் ஆட்ஸ் வந்து ரன் ஆகும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டெஸ்ட் மெசேஜ் சென்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மெசேஜ் வந்து ப்ராப்பராக இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு ஸோ இதை செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுங்க இதை ஓவரால் எல்லாத்தையும் செக் பண்ணிக்காங்க ஒன்ஸ் ஏதாச்சும் நீங்கள் மாடிஃபை பண்ணும் அப்படின்னா நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம் ஸோ ஜஸ்ட் லான்ச் கேம்பெயின் அப்படின்றத க்ளிக் பண்ணுறேன் ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய கேம்பெயின் வந்து லான்ச் ஆகிடுச்சு ஸோ இது கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுடைய ஆடை வந்து ரிவ்யூ பண்ணி ஆக்டிவ் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண எல்லா ஆடியன்ஸுக்குமே இது போய் ரீச் ஆகும் ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன் கேஸ் ஏதாச்சும் புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன் இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ குட் டே